ஏ வைரவ சாமே உந்தந்தாரு, எப்பா பிறந்ததால ஏ வண்டிக்கார வைரவனப்பா, தண்டி எழுவே காவல்காரா, அப்பா வைரவா நீ பூலோகம் எந்த இடத்திலே போய் அமர்ந்தாலும் பூலோக மக்கள் உனக்கு நிலையம் போட்டு உனக்கு ஒருபான பொங்கலிட்டு ஒரு வெள்ளச்செவல் கழுகி ஏற்றி விருப்பமோடு உன்னை வணங்கி வருவார்கள் அப்பா என்ற ஆண்டவன் வரமளித்த போது அம்பிகையா எட்டு பேரும் ஆண்டவன் இடமதில ஆண்டவனே பகவானே மகட சங்காரத்தை முடித்தா கோலத்தில் வந்த எடப்பாக இருப்பிடம் தாரேன் என்று சொன்னீர்கள் அல்லவா? ஆகையினால எங்களுக்கு இருக்க இடமும் எடப்பாகவும் வேணும்னா ஆண்டவா எங்களுக்கு தாரும் என்றார். அம்மா மாறி மகட சங்காரத்தை முடிச்சு நீ ரத்தவரி கோலமா வந்ததுனால உதிரத்தை குடிச்சதுனால உனக்கு இந்த கைலாசம் ஆகாதம்மா. அம்மா நீ பூலோகம் போகணும், புகழாக வாழணுமே, நாடு சுத்தி பார்க்கணுமே, நலமுடனே வாழணுமே என்ற ஆண்டவன் சொன்ன போது அம்பிகையா எட்டு பேரும் அத்தானே பகவானே அப்படி பூலோகம் போகணுமானா வரவாங்க நேரமெல்லாம் அழிச்சு அழிச்சு விட்டுருதியல, இனி நான் ஏமாற தயாரா இல்ல, ஏமாற மாட்டேன். நான் பூலோகம் போகணுமானா எங்க எட்டு பேருக்கு வரங்கள் வேணும் இறைவா. என்னம்மா வரோம் அழிக்கு வரோம், 1008 வரோம், கொல்லு வரம் மெல்லு வரோம், கோடி வரங்களோடு கொடுக்கு வரம் எடுக்கு வரோம், காய்ச்சல்காரி வாந்திக்காரி இருமல்காரி தும்மல்காரி வாந்திக்காரி பேதிக்காரி அந்த கால அம்மாக்கமாறு வந்து விளையாண்டாங்கன்னா அம்மாக்கமாறு வந்தாலும் சொன்னா கால்ரா பேதிதான் அப்ப நோய் பாத்துக்கோங்க. கார்த்திகை மாசம் ஆயிடுதுன்னா முக்குக்கு முக்கு துள்ளு மாவை இடிச்சு வச்சு கும்பிடுவாங்க. ஊருக்குள்ள ரெண்டு பேருக்கு கால்ரா வந்ததுன்னா ஊரை விட்டு ஊர் போயிருவாங்க. எங்கெங்க போனாலும் எழுத்து கூட தானே வரும். அந்த கால ஒரு தாய்மார்கள் பிள்ளைய திட்டுவா பாத்துக்கோங்க. காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வருவா. அப்ப சிலிண்டர் கிடையாது, அந்த காலத்துல ஸ்டவ் அடுப்பு கிடையாது. அந்த காலம் அடுப்பு பத்த வைக்கணும்னு சொன்னா தீப்பெட்டி வாங்க கூட கடைக்கு போக நேரம் இருக்காது. அப்படி ஒரு வேலை கஷ்டம். சாம்பிராணி பூ போடுறதுக்கு ஒரு கரண்டி வச்சிருப்பாள் பொம்பளைய, ஓட்ட கரண்டி, நல்ல கரண்டி தான். நல்ல கரண்டி என்ன ஒரு யானை கூட சொல்றாரு, ஓட்ட கரண்டில கங்கல் நம்மனா கீழே ஓடி அம்பிட்டு விழாது. இல்ல இல்ல சாமபுரம் பறந்து கரண்டியில கங்கு அள்ளுவா, அடுத்த வீட்டுல எப்ப அடுப்பு பத்த வைக்கணும் பாப்பா. அடுத்த வீட்டுல கங்கு அழியாந்துதான் இங்க சோறு கறிய பொங்குவா பாத்துக்கோங்க. அந்த காலத்துல அவன் பிள்ளைகள் கடைக்கு போவலன்னா பெத்தவா திட்டுவா, வியாதியில போவான், ஏல உன தை மாத்த பேதி தலை பேதியில தூக்கி விட உள்ள தூக்கி விட குடுக்க குடுக்க அப்படின்னு சொல்லுவா. அப்படி அந்த காலம் திட்டுவாயா, அப்ப நோயினா அப்ப பேதினா ரொம்ப பயப்படுவாங்க. இப்ப அந்த பேச்சு நின்னு போச்சு, அந்த நோய் நின்னு போச்சு, அதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப டீசல் போடாமலே ஏறுது பிளசர். பிளசர் யாருது பிரசர்?
ஆமா, பிரஷரும் ஏறுது, சுகரும் ஏறுது, நோய்க்கு கணக்கே இல்லாம போச்சு. அதனாலே அம்பிகை எட்டு பேரும் காய்ச்சல்காரி, வாந்திக்காரி, இருமல்காரி, தும்மல்காரி, கால்ராக்காரி, பேதிக்காரி, இதெல்லாம் சேர்ந்த ஒரு முத்து வர எனக்கு வேணும். 21 முத்து வர வேணும். அட்டகாலி எட்டு பேரும் கேட்க ஈஸ்வரி மாரியம்மா வரும் விதி அறியாத இறைவனாகிய பகவான் இந்த மாரியம்மா கையில அப்படியே ஆட்டும் என்று ஆட்டும் ஆண்டவன் சிவபெருமாள் ஒரு வெட்டி முத்தெடுத்த முத்தெடுத்து உமையவள் இடமாதில இடமாதில அந்த உடையவனம் கொடுப்பாரா கொடுப்பாரா இரண்டு வெட்டி முத்தெடுத்து முத்தெடுத்து ஈஸ்வரம் கொடுக்கார கொடுப்பாளா மூன்று வெட்டி முத்தெடுத்து முத்தெடுத்து முக்கண்ணன் கொடுப்பாரா கொடுப்பாரா முத்து வாரம் பெற்று கொண்டு அட்டகாலி எட்டு பேரும் பூலோகம் போகணுமே புகழாக வாழணுமே முத்து வாங்கிய வரத்தை கொண்டு உலகத்தை அடக்கணுமே என்று எட்டு பேரும் வரபோதி அதை பார்த்துட்டாரே நாரதரும் அம்மா கமாரி எட்டு பேரும் போற போக்கு சரியில்லையே. பச்சை முத்தோடு போறாளே, பச்சை முத்தோடு போறாள, இந்த முத்தை கொண்டு உலகத்தையே போட்டு அழிச்சாலும் அழிச்சிருவாள் அல்லவா. இந்த முத்தை ஒரு வழி பண்ணணும்னா நம்ம ஒரு நாடகம் ஆடணும். ஏ அம்மா காளியர்களே, ரொம்ப சந்தோஷமா வாரியலை, எங்க போயிட்டு வாரிய? நாரதா வெல வந்துரா. ஓ நாரதா வெலவும் உங்க மேல அள்ளி போட்டுருவேன். சிறப்பான வேளையிலே நடுக்கோவில் பாய்ஸ் அம்மா காளியர்களே, 21 முத்து உங்க கையில நீங்க அப்படி என்ன வச்சிருக்கீங்க? முத்து முத்து வர இருக்கு. ஏ நாரதா, பகவானை கண்டு எத்தனை முறையோ ஆண்டவன் வரந்தாரம்னு ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நாங்க சரியா உள்ள ஒரு முத்துவரத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம் ஐயா. 21 முத்துவரத்தை வாங்கிருக்கோம். ஏ அம்மா, உங்க அத்தான் இப்பமும் இந்த முத்துவரத்தை பொய் வரமா கொடுத்தா என்ன செய்ய போறிய? ஆலமரத்துல உங்க அண்ணனே ஒரு சோசியரா வந்து மந்திரம் சொல்ல சொன்னாரு, அதே பழிக்கல உங்களுக்கு, ஒத்த இலக்குல விழல உரல. அப்ப அத மாதிரி இப்ப கொடுத்த வரமும் பொய் வரமா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? பகவங்களை ஏமாத்திருப்பாரு. அப்ப கொடுத்த முத்து நல்ல முத்தா, கள்ள முத்தா, பச்சை முத்தான்னு நீங்க பாக்க வேண்டாமா? சொல்ல முத்தா, சோழ முத்தா, முளைக்குமா? அண்ணாச்சி என்ன இப்படி அவசரமா போறியா? ஏன இருங்க, வில்லு முடிஞ்ச உடனே போங்க. முத்து இந்த முத்து முளைக்குமா முளைக்காதா? அதனால இந்த முத்து நீங்க யார் மேலயாவது போட்டு பரிசோதனை பண்ணிட்டு போங்க. பத்தியெல்லாம் உங்க புத்திய காணிச்சிட்டியல, விவரம் சொன்னவங்களுக்கு வேட்டு வைக்க ஆரம்பிக்கல. நீங்க ஏன் மேல போடுவதை காட்டிலும் வரம் கொடுத்த ஆண்டவன் மேல போட்டு பாருங்க, போட்ட முத்து முளைக்கா முளைக்கலையான்னு பாப்போம். பார்த்தா எட்டு பேரும் சரியான ஒரு விவரம் சொல்லிருக்காரு நாரதர். நாம எத்தனை தடவையோ வரத்தை கேட்டோம், ஆண்டவன் பொய் வரமா கொடுத்தாரு. இந்த வரம் உண்மையான வரமா பொய்யான வரமா இத பரிசோதிக்க நமானா ஆண்டவன் மேல முத்து போட வேணும் என்று அம்பிகை எட்டு பேர்களுமாக சிவபெருமாள் படிகளந்து கைலாசம் வரும் பொழுது கைலாசம் வரும்போது முத்த அள்ளி மறைமுகமாக நின்ற ஆண்டவ மேல வீசினா. யார் இந்த மாரியம்மா? உப்படாதே காந்தாரே. எட்டு பேரும் ஈசனுக்கு முத்து போட்டிருக்கா? ஆமா. இறக்குறது வரைக்கும் யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடாதங்க. ஆண்டவனாகி சிவபெருமாள் இந்த மாறி போட்ட முத்தா அகில உலகம் எல்லாம் படிகளந்து கைலாச வரும் பொழுது நடக்க முடியல, கால் பின்னுது, காலோடு கால் பின்னுது, தவண்டு தவண்டு, கண்ணெல்லாம் எரியுது, கை கால் எல்லாம் உலகுது, காய்ச்சல் முறமாறி அடிக்கி விட்டு விட்டு அடிக்கி விட்டு விட்டு அடிச்சா அது என்ன காய்ச்சனாட்டி காய்ச்சா கைப்பாட்டி காய்ச்சப்பா அது சில காய்ச்சல் இருக்கு. அப்படி வைப்பாட்டி காய்ச்சல் இருக்கும் காய்ச்சையா? ஏமனா சில ஆளுக்கு காய்ச்ச விடும், காய்ச்சையா மறுபடி வரும்.
அவர் சொன்ன காய்ச்சல் குடத்துக்காருக்கு அடிக்கடி வரும். ஆண்டவனாகிய சிவபெருமாள் பார்வதியை கண்டு தேவியே எடியம்மா பார்வதியா, எடியம்மா பார்வதியா, பார்வதியா எனக்கு என்னமோ தெரியலையா, தெரியலடியா கண்ணெல்லாம் எரியுதம்மா, எரியுதம்மா காச்ச முற மாறி அடிக்குதம்மா, அடிக்குதம்மோ பார்வதி. ஆண்டவா வருஷமெல்லாம் நீங்க அலைஞ்சு திரிஞ்சு படியளந்து வந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா, படியளந்து வந்தீர் ஆண்டவா, படியளந்த பகவானுக்கு அலுப்பு இருந்தாலும் இருக்கும் அல்லவா. அலுப்பு போக்கணும்னா என்ன செய்யலாம், அலுப்பு போக்கணும்னா நல்ல இஞ்சி தேனி இதெல்லாம் தட்டி சுரையம் பண்ணி குடிச்சுட்டா அசதிலாம் சிட்டா பறந்துடும். இஞ்சியும் தியானம் சுரையம் பண்ணி குடிக்கணும், வேறு இஞ்சி தியானமானே அவர் ஒரு குவாட்டர் ஊத்த கூடாது. அதுல குவாட்டர் ஊத்தி குடிக்கணும் மாமியா, இஞ்சி தியானம் அதுல ஒன்னு ஊத்தி கொடுத்து பிள்ளை பத்தாவில கொடுத்து பாக்கணும், சுரையம் பண்ணி கொடுக்கணும். உடம்புக்கு சில சாட்டைகள் பண்ணாது, அந்த அதான் மறந்தது பேத்தி ஆளுக்கு கொடுத்துருப்பாரு நினைக்க குடுக்கணும். ஆதி சத்தியானவா குடிநீ போட்டு கொடுத்தா பகவானுக்கு குடிநீ போட்டா அந்த கால காய்ச்ச குளிரானா இஞ்சி சுக்கு மிளகு திப்பிலி கடுக்கா இதெல்லாம் தட்டி நொறுக்கி அடுப்புல ராத்திரி தண்ணியில அவிய போட்டு ரெண்டு பக்கம் தண்ணி வச்சா ஒரு செம்புக்கு வந்துடும், ரெண்டு பக்கம் தண்ணி வச்சா மண்பானையில வேக போடணும் விடியாக்கால வத்தீரும் ஒரு டம்ளருக்கு கிடைக்கும். அதே போன்ற ஆதி சக்தியானவா முத்து போட்ட பகவானுக்கு அவ இஞ்சி தண்ணி குடிநீ போட்டு ஈசனுக்கு கொடுப்பாளா, சுக்கு தண்ணி குடிநீ போட்டு சுக்கருக்கு கொடுக்காள, மிளகு தண்ணி குடிநீ போட்டு அந்த முக்கன்னருக்கு கொடுப்பா, அவ குடிநீய குடிக்காள கூடுதையா காய்ச்சலது, ஒரு நாள காய்ச்சலில உடம்பெல்லாம் பழுத்திருக்கு, இரண்டாம் நாளே இல முத்தியாக மாதிரியுதையா, மூன்றாம் நாளே இல முகமெல்லாம் தெரிந்திடுமா, அவருக்கு கத்தறி விதைய போல கண்ணத்தில் சிலத முத்தி சீனரி விதைய போல சின்ன பக்கம் பழுத்திருக்கு, யாவத்தி விதைய போல பகவானுக்கு அங்கமெல்லாம் பழுத்திருக்கு, ஐய பப்பாளி விதைய போல அவருக்கு பக்கம் எல்லாம் பழுத்திருக்கு, உச்சியில் இருந்தல்லவோ உள்ளாங்கால் பாதவ ஐயா ஊசி குத்த இடமே இல்லை, மாறி ஓட்ட முத்தது மகாதி அவனுக்கு பொறுக்கல, காளி போட்ட முத்ததும் அந்த கடவுளுக்கும் பொறுக்கலையே, உப்புடாதி போட்ட முத்து அந்த முக்கண்ணருக்கு பொறுக்கலையே, உச்சி மகாளி போட்ட முத்து அந்த உடையவருக்கு பொறுக்கல, அம்மா ஒன்றா முத்தெடுத்தா முத்து பகவா உச்சியில் போடுதாள, உச்சியில் போட்ட முத்து போட்ட முத்து உச்ச
உச்சிய துளைக்குதையா, துளைக்குதையோ உச்சி பிழையாகுதையா, பிழையாகுதையோ அவ இரண்டாவது முத்தெடுத்தா ஈசன் நெத்தியில் போடுதால, நெத்தியில போட்ட முத்து நெத்தி சுட்டி ஆகுதையா, மூன்றாம் முத்தெடுத்தா முத்து முகமெல்லாம் போடுதாளே போடுதாளா, முக்கண்ணே பகவானுக்கு பகவானுக்கு முகங்கள் எல்லாம் போட்ட முத்து முகப்பருவாகுதையா, அவருக்கு கண்ணீர போட்ட முத்து கற்கண்டு போலாகுதையா, கண்ணத்தில போட்ட முத்து அது கண்ணப்பருவாகுதையா, நாலாவது முத்தெடுத்தா பகவான் நாவில போடுதா, நாவாதில போட்ட முத்து அது நாமுள்ளாகுதையா, ஐந்தாவது முத்தெடுத்தா சிவனுக்கு அங்கம் எல்லாம் போடுதா, அது அங்கம் முத்து ஆகுதையா, கண்டத்தில போட்ட முத்து போட்ட முத்து கண்ட மாலை ஆகுதையா, ஆகுதையா மார்வில போட்ட முத்து போட்ட முத்து மார்வாணி ஆகுதையா, ஆகுதையோ வயிறில போட்ட முத்து வயிற்று வழி ஆகுதையா, அவ ஆறாவது முத்தெடுத்தா பகவான் அறையில போடுதா, அங்க அரையாதியில போட்ட முத்து அத அரையாப்பு ஆகுதையா, ஏழாவது முத்தெடுத்தா இடுப்புல போடுதா, இடுப்பு சுட்டி ஆகுத, எட்டாவது முத்தெடுத்தாம பகவான் துடையில போடுதால, போடுதாளா துடையில போட்ட முத்து போட்ட முத்து துடவாளை ஆகுதையா, அவ ஒன்போதாம் முத்தெடுத்தா பகவான் முட்டுல போடுதா, முட்டு சுட்டி ஆகுதையா, பத்தாவது முத்தெடுத்தா பகவான் பாதத்தில போடுதால, பாதத்தில போட்ட முத்து பாத சக்கரமாகுதையா, இருபத்தோரு முத்ததையும் ஈசரியாயிட்டு பேரும் அந்த ஈசனுக்கு போடுதால, எட்டு பேரும் அந்த ஈசனுக்கு போடுதாள், சிவபெருமாளுக்கு உருள முடியல பெருள முடியல, ஆலோட்டம் போடுதாரு உச்சிலே இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கும் ஈசனுக்கு போட்ட முத்தால அல்லல் படுகின்றார், இங்க மாறி போட்ட முத்தால ஆதி பராசக்தி பார்வதி அழைத்து, என் தேவி பராச ஏ பார்வதி என்ன உன் தங்கமார்கள் போட்ட முத்து தனலா குதிக்குதடி, வெந்து தனலா இருக்கு அடி 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 பார்வதிய, அம்மா மணி விளக்க பொறுத்தடியோ, ஏ மாயந்தங்க பார்வதிய மனதில் கவலைகளை பாரடியோ, அம்மா சர விளக்க பொறுத்தடியோ, ஏ சதி சதி பார்வதிய பகவான் சங்கடத்தை பாரடியோ, அம்மானி குத்து விளக்க பொறுத்தடியோ, ஏ கோமதிய பார்வதி என்னோட கொடுமைகளை அம்மா கொடுமைகளை பாரடியோ,
தங்கைமார்கள் போட்டமுத்து தணலாக இருக்குதடி அம்பிகையால் போட்டமுத்து எனக்கோ அக்கினியா கொதிக்குதடி அம்மா தலவாழ இலை விரித்து அதில விளக்கனைய தாண்டவி நீ விமலனையே படுக்க போட்டு வேப்பங்குல கையில் எடுத்து அம்மா வேப்பங்குலை கையில் எடுத்து ஏ ஈஸ்வரிய பார்வதிய என்னோட மேனி எல்லா அம்மா மேனி எல்லா தடவடியோ ஆமா வேப்பங்கு ஏசரிய பார்வதியா தடவடியோ ஆண்டவா பகவானே ஏ ஆண்டவா இங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் ஐயா அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் என் தங்கை வந்து விளையாண்ட வீட்டில அம்மா வந்து விளையாண்ட திருவிளக்கு ஏத்த கூடாது திருவிளக்கு பொருத்த கூடாது பத்தி சூடம் பொருத்த கூடாது ஆமோ பக்தியா இருந்தா என் தங்கச்சி சீக்கிரம் போக மாட்டா வீடு வாசல தூக்க கூடாது ஆகையினால ஆமோ வடக்கு வாசல் கைலாச கோட்டையில் சென்று சென்று தாலி பிச்ச முந்தி பிச்ச உயிர் பிச்ச வாங்கி வாரேன் பார்வதியா சொல்லி விட்டு சொல்லி விட்டு கைலாசம் ஓடி வாரா ஓடி வாரா வடக்கு வாசல் கோட்டையில கோட்டையில என் வடிவலகு எட்டு பேரும் எட்டு பேரும் ஆகாயம் பூமிக்குமா பூமிக்குமா அந்தரத்தில் ஊஞ்சல் கட்டி ஊஞ்சல் கட்டி அமுஷமா இருக்காள் இருக்காள் அமுஷம் அதை பார்த்தாள் பார்வதியா ஏடி தங்க மாரியம்மா வாக்காளுக்கு மனமிறங்கி தாலி பிச்ச முந்தி பிச்ச உயிர் பிச்ச போடடியோ முத்ததவை இறக்காவிட்டா முக்கணனும் ஆண்டுடுவா எம் பகவானும் ஆண்டு போனா பார்வதிக்கு மதிப்பு உண்டா சிவனாரும் ஆண்டு போனா சிவசக்திக்கு மதிப்பு உண்டா குண்டகனும் ஆண்டு போனா கோமதிக்கு மதிப்பு உண்டா வாக்காளா நினைக்காம உன்னை போல நானும் ஒரு பெண்ணா நினைச்சு பெண்ணுக்கு பெண் மலை இறங்கி தாலி பிச்ச முந்தி பிச்ச உயிர் பிச்ச போடம்மா படுத்துக்கிட கூடாது என் தாலி உன் கையில தான் இருக்கு தாலி காப்பாத்தணுமா தாலி கையில இருக்கா ஆமா என் தாலி பாக்கியம் உன் கையில தான் இருக்கு அதத்தான் சொல்லாம் ஏ அக்கா மகட சங்காரத்தை முடிச்சிட்டு வந்தாய் எடப்பாக சொன்னாரே ஆண்டவன் மகட சங்காரம் முடிச்சு வரும்போது மடியில ஆண்டவனை ஆறு மாத குழந்தையாக்கி போட்டிருந்திய பாடுபடுத்தி அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் இருக்கும் ஆகையினால சிவபெருமாளுக்கு அதுக்குள்ள பரிகாரம் தான் இது நான் முத்த இறக்கணுமையானா முத்த இறக்கணும் சொன்னா இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு புதன்கிழமை ஆமா விடிஞ்சு போச்சுல ஏ சனிக்கிழமை அவரு செவ்வாய்க்கிழமை யாவத்துல இருக்காரு செவ்வாய்க்கிழமை யாவத்துல இருக்காரு சனிக்கிழமை நீ சனிக்கிழமை மாரியம்மன் கோயில் மாடசாமி கோயில் இல்ல இவளுக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பொன்னை கொடுத்து புதனை வாங்கு என்பார்கள் சொல்வார்கள் ஆனாலும் சனியும் புதனும் கனத்த நாள் சனியும் போதிலும் கனத்த நாளா ஆகையினால சனியும் போதும் சாஸ்தா குறைந்த நாளு யாருக்கு சர்ம சாஸ்தாவுக்கு விமலனுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை
ஆண்டவருக்கு. வியாழக்கிழமை என்றும் வீடு வாசல மொழிவி கழுவி, நல்லா மொழிவி கழுவி, முச்சத்தில் மூன்று குடம் தண்ணீர் வைத்து, ஆமா, ஏறு பொழுதுல தண்ணி வைக்கணும், இறங்கும் பொழுதுல ஊத்தணும். தண்ணியில எண்ணெய் தண்ணி, பால் தண்ணி, மோர் தண்ணி, புளிச்சு போனா நல்லெண்ணெய், தேங்காய் விளக்கெண்ணெய், முக்கட்டு எண்ணெய், மூன்று விதமாகிய தண்ணி, முக்கட்டு எண்ணெய் வைத்து, வைத்து வேப்பிலை மஞ்சத்தூள் போட்டு, போட்டு ஆவரங்குலை கொண்டு வந்து சாரா இடிச்சு, அருவம்பில்லு முனமுறியா மஞ்சள் போட்டு நீ சாராக இடிக்கணும். ஆமா, ஏழு தண்ணி வரைக்கும் ஆண்டவனுக்கு ஆவரங்குல சாரால தண்ணி ஊத்தணும். அவருக்கு உச்சிலே குளிர்ந்திருக்கணும். சோப்பு கீப்பு போட்டேன்னு வச்சுக்கோ, அப்படி சுகருக்கு மறுபடியும் அள்ளி போட்டுருவேன். ஆவரங்குல சாறு இடிச்சுதான் குளிக்க வைக்கணும். நீ ஏழு வீடு வந்து மடி ஏந்தி மஞ்ச துயில் பட்டுடுத்தி, ஆமோ, இரண்டு நெல் வேங்கணும் அக்கா, பிச்சை பிச்சை எடுக்கணும், பிச்சமான பேர் வேங்கணும். சில பொம்பளைக்கு பிச்சமான இருக்குங்களா? அதனைக்கு பார்வதி ஆண்டவனுக்கு ஏழு வீடு வந்து இரண பிச்சை வாங்கினாலாம். இன்னைக்கு மாரியம்மா கோயிலுக்கு பிச்சை எடுத்து போறாங்களா? ஆமா, அடி பிச்சை அக்கா பார்வதி என் பராசக்தி. ஏழு வீடு வந்து இரண நெல் எடுத்து, ஆமோ, ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்தணும். கருப்படியோ மண்டோலமோ போடக்கூடாது. என்னுடைய காப்பு வேப்பிலைய போட்டுதானே இடிக்கணும். மண்டோலம் கருப்பட்டி எல்லாம் நம்மளுக்கு ருசிக்காக விக்கிருமா? அந்த மாவு வெறுமாவை சாப்பிட்டா தீபாவளிக்கு பேர்வா அது நெல் எடுத்து அரிசி ஆக்கி திருவையில் திரித்து, உப்புல்லா கூழ் காய்ச்சணும். மூணமுக்கு சந்தியில எனக்கு மது பொங்க வைக்கணும். நாலமுக்கு சந்தியில மாங்குளை வேப்பில தோரணத்தை கட்டி வாயால எங்க எட்டு பேரையும் கூப்பிட்டாத்தான் ஆண்டவனுக்கு நான் வந்து முத்து இறக்குவனக்கா. மாறி எவ்வா சொன்ன சாரா, ஏழு நல்ல விடல ஈஸ்வரியா பார்வதி, இரண நெல் வாங்குதா, யார்வாது நெல் எடுத்து ஊசனு சொல்ல, உரல் நெல்ல குத்துதா, அரிசியா எடுக்க, துள்ளுமாவா இடிக்க, உப்புல்லா குல்கா, மூணமுக்கு சந்தி மதுவ, நாலுமுக்கு மாங்குல வேப்பல மாங்குலையா, அவ தோரணங்கள் கட்டுதா. தோரணங்கள் கட்டி எல்லோ அக்கா தங்கை எட்டு பேர பார்வதி அழைக்க, ஏ தங்கைமார்களே, நீங்க செய்ததெல்லாம் வச்சிருக்கேன் அம்மா. ஆகையினால ஆண்டவனுக்கு நீ போட்ட முத்த இறக்கணும். செய்த பலகாரத்தை சிறப்போடு அருந்த வேணும் என்று ஆதிசக்தி அழைத்த போது, அக்காளுட சத்தம் கேட்டு, அக்கா தங்க எட்டு பேரும் வேண்டாம் பகவானுக்கு போட்ட முத்த இறக்க போறா. புகழான காளியர்கள் வேப்பலையம் கப்பரையா, சூலாயுதம் பொன்பிரம்பா, சுக்கஞ்சேவி கடற்கரையில் நீராடி, பணத்த குந்தல சிக்காத்தி காளியர்கள் எட்டு பேரும் ஆதி வெள்ளி கைலையில ஆண்டவேந்தாம் பகவானுக்கு போட்ட முத்தை இறக்க வாரா. காளியர்கள் குலவை போட்டு கடவுளான சிவனாருக்கு போட்ட முத்தை இறக்குவதற்கு அம்மா போடுங்கம்மா. ஒரு குலவ அட்டகாளி எட்டு பேரும் உச்சியில போட்ட முத்து, உச்சமகாலி இறக்குதால நெத்தியில போட்ட முத்து,
முகத்தில போட்ட முத்து, முகத்தில போட்ட முத்து, முப்பூடாதி இறக்குதாள, முப்பூடாதி இறக்குதாளா, கண்ணிலே போட்ட முத்து, கண்ணில போட்ட முத்தா, கண்ணி மாறி இறக்குதாள, கண்ணி மாறி இறக்குதாளா, கண்ணத்தில போட்ட முத்து, கண்ணத்தில போட்ட முத்தா, காந்தாரி இறக்குதாள, காந்தாரி இறக்குதாளா, நாவாதியில போட்ட முத்து, நாவாதியில போட்ட முத்து, நாராயணி இறக்குதாள, நாராயணி இறக்குதாளா, கண்டத்தில போட்ட முத்து, கண்டத்தில போட்ட முத்து, காளி அம்மா இறக்குதாள, காளி அம்மா இறக்குதாளா, மார்வதியில போட்ட முத்து, மார்வதியில போட்ட முத்து, இங்க மாரி அம்மா இறக்குதாள, மாரி அம்மா இறக்குதாளா, வைராதியில போட்ட முத்து, வைராதியில போட்ட முத்து, வடக்குத்தியா இறக்குதாள, வடக்குத்தியா இறக்குதாளா, இடுப்பில போட்ட முத்து, இடுப்பில போட்ட முத்தா, ஈஸ்வரியா இறக்குதாள, ஈஸ்வரியா இறக்குதாளா, அறையில போட்ட முத்து, அறையில போட்ட முத்தா, அழகுனாட்சி இறக்குதாள, உடையாதியில போட்ட முத்து, துர்க்கை வந்து இறக்குதாள, முட்டிலே போட்ட முத்து, அந்த முத்து மாறி இறக்குதாள, மாறி இறக்குதாள, ஐயா பாதத்தில போட்ட முத்து, பாதத்தில் போட்ட முத்து, சத்தி பத்திர காளி அம்மா இறக்குதாள, போட்ட முத்தா, போட்ட முத்ததையும் தான் இறக்கி ஆண்ட வந்தான் பகவானுக்கு, அவ தண்ணீரை ஊற்றுதாள சாட்சாதி பகவானுக்கு, செய்து வைத்த பலகாரத்தை தங்க வட குத்தி அம்மாளுக்கு சூறையாக போடுதாளே, அதான் இன்னைக்கு அம்மா விளையாண்ட வீட்டுல வடகுத்தி அம்மாளுக்கு துள்ளுமாவு இடிக்கணும், மூணு முக்கு சந்தில வச்சு துள்ளுமா ஜொலிக்கணும், அப்படி அம்பிகை எட்டு பேரும் ஆண்டவனை அழைத்து, ஆண்டவா நிறைவா, அங்க யாருன்னு இப்பமாவது தெரியுதா, தெரியுதா, நாம் பூலோகம் சென்று புகழாக வாழ்ந்து வாரேன் ஐயா, ஆமையோ 41 நாள் வரைக்கும் நல்ல விரதமா நீங்க இருக்கணும், விரதம் தவறக்கூடாது, விரதம் தவறனா என்ன செய்விய, மறுமுள்ளு போட்டுருவேன், உங்க வீட்டு இறப்ப விட்டு ஒரு பக்கம் போக மாட்டேன், அப்படி அம்பிகை எட்டு பேர் வரங்களை பெற்றுக் கொண்டு வண்டிக்கார வைரவனோ மகுடனை அழைத்து கொண்டு மாரியவாராளே பார்த்துட்டாளே எந்திருமாள், நம்ம தங்கைமார்கள் ஆண்டவனுக்கு முத்து போட்டு படாத பாடு படுத்திட்டால அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு பூலோகம் போனான்னா உலகத்தை அழிச்சு, பச்சை முத்தோட போனா உலகத்தை அழிச்சிருவாள் அல்லவா, பச்சை முத்துக்கு பவரை குறைச்சு கொடுக்கணும், அந்த பவரை குறைச்சு, அதனால என்ன செய்யலாம், செய்யலாம், நம்ம லிங்கத்தை எடுக்கும் போது சோசியரா போனோம், குழந்தைகளாக இருந்தாங்க, ஒரு வயசான தாத்தாவா போயிட்டோம், போயிட்டோமா, இப்பமா அப்படி போனா தங்கச்சி நம்மள யாருன்னு பாப்பாளே, யாருன்னு பாத்துக்கிடுவா, அதனால ஒரு வயதான பாட்டியாக நாமல் போக வேண்டும் என்று அற்புதனாகிய கோபால கண்ணே, அமையோ கைலாச மலையில ஒரு பச்சை குடிசை கட்டி கட்டி அதுல மினிட்டாம்பூச்சியை விளக்கேத்தி விளக்கேத்தி கொண்டு கண்ணை ரெண்டு காலையை நீட்டி வெத்தல அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அப்ப பாக்க எட்டு பேரும் போல வரா, எட்டு பேர் வந்தா மாறி வந்தா, ஏ பாட்டி ஓ உன் பொருள் எங்க இருக்கு, நீ எங்க இருக்க, பாட்டி எங்க போறியா, ஏ அம்மா, ஏ அம்மா கமாரா, என்ன ரோட் வழியா இப்படி போறியா, உத்தழு தடமா, காட்டு வழி போறியடா, பாட்டி பாட்டி பூலோகம் போய்கிட்டு இருக்கோம், பூலோகமா, இந்த வழியாக போகலாமா, இருட்டி போச்சா, பேத்தி இல்ல காலம் பொல்லாதது கல்லர்கள் பிரித்த நேரம் அம்மா, நேரம் ஆச்சு, பொன்னை கொடுத்து புதனை வாங்கு என்பார்கள் சொல்வார்கள், அதனால இன்னைக்கு ஒரு நாள் நீங்க என் குடிசையில தங்கி தங்கி இங்க பொழுது விடிஞ்ச உடனே போங்களேன்,
போகலாம் போகலாம், நாங்க பொழுது விடிஞ்சா போவோம். ஆமா, குடிக்கிறதுக்கு உங்க குடிசையில என்னமோ வச்சிருக்கீங்களா? குடிசையில கூழ் இருக்கு, இளநீர் இருக்கு, பானைக்காரன் கரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ஆகாரம் தேவையோ நீ எல்லாம் வச்சிருக்க. கேக்க சீத்தம் இல்லாம இருக்க. பாட்டி, எனக்கு இந்த நேரம் செவ்வலனை நொங்கு வேணும். இருக்கு. காளியர்கள் எட்டு பேரும் கண்ணங்கிட்ட இல்லாத பொருளா? அவர் இல்லாதா? செவ்வலனைய குடிச்சா? ஆமா. ஏற்கனவே பச்சரிசி பலகாரம், பச்சரிசி மாவு, துள்ளு மாவு சாப்பிட்டா உப்புல்லா கூழ் காய்ச்சனா இல்லையா? அம்மா குடித்த உடனே சரி, முத்த நல்ல பொட்டனமா கட்டி தலைக்கு தலவணையா வச்சு எட்டு பேரும் படுத்திருக்கா. அசந்து தூங்கினாள். அப்படி எட்டு பேரும் படுத்திருந்தாலே ஆனா மடியில கணம் இருந்தால் நெஞ்சில பயம் இருக்கும். கள்ள வந்துருவானோ? நெஞ்சில பயம் இருந்தா கண்ணுல உறக்க வராது. எட்டு பேர் இருப்பதை கண்டார் என் பெருமாள். சித்ராதேவிய வரவழைத்து சரி, மூணே முக்கால் நிமிஷம் வரைக்கும் எட்டு பேருக்கு உறக்கத்தை கொடுக்க சொன்னார். எட்டு பேருக்கு உறக்க வந்து அம்மா வந்து பயிர் எடுத்துட்டான்னா பாரு, சாம கொடைக்கு முன்னால எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு பாரு. ஆமா, இப்ப வில்ல முடிக்கட்டும். வில்ல முடிஞ்சிருச்சோ? வாளி பாடிட்டாவளோ? வாளி பாடல. வில்லு முடிஞ்சிருச்சோ? கோழி கூப்பிட்டுருச்சோ? கோழி கூப்பிடல, சேவா கூப்பிட்டுருக்கி. பாப்பமே எட்டு பேர். ஆமா, எட்டு பேரும் காமாடும் தலமாடும் படுத்திருக்கா. அசந்து தூங்கினாள். கண் அசந்து தூங்க கண்ணனும் மூணே முக்கா நாளிகைக்குள்ள தன் சுரூபத்தை எடுத்தாரு. இந்த முத்தை வறுக்க வேண்டும் என்று தன்னுடைய சுரூபத்தை எடுத்தார். பூமியவே வளைத்து தாலிப்பானை ஆக்கி, பாறையவே அடுப்பாக்கி, அக்கினி தேவனை ஏவல் செய்து, ஆதிசேடனை மத்தாக்கி மத்தாக்கி முத்தையும் அள்ளி போட்டு வறுத்தார். கடகடானு வறுத்தார். ஒரு முத்தானது கருகி உருகி அம்மா மேல தெரிச்சு விழுது. சூடு பட்ட உடனே பதறி முழித்தா. அண்ணனை கண்டா, ஏ அண்ணா, கோபால கண்ணா, வரவாங்க நேரம் எல்லாம் முத்தை அழிக்கிறாய அண்ணா, எங்களால் எப்படி பூலோகம் வாழ முடியும்? பூலோகம் போய் வாழ முடியாது. அம்மா தங்கைமார்களே, வகுத்தவர் வல்லவரேயானா வையகத்திலே வறுத்த முத்து வடுவில்லாமல் முளைக்கும் அம்மா, கொடுத்தவர் பெரியவரேயானா பெரியவரானா, கோபாலன் கொடுத்த முத்து குவைகளத்திலே குறைவில்லாமல் முளைக்கும் அம்மா சொன்னார் எல் பெருமாள். அந்த முத்து வறுத்து கொடுத்ததுனாலதான் முளைக்குமா? அந்த அச்சுதன் வரம் கொடுத்த முத்து முளைக்கா முளைக்கலையான்னு பார்க்கத்தான் நம்ம முளைப்பாரி போடுதோம். இன்னைக்கு முளைப்பாரி போட்டு பாக்கமுடா? முளைப்பாரி போட்டா போறது எதுக்கு போடுறோம்னு தெரியணும். வறுத்த முத்து முளைக்கா? அதுக்கு பவர் இருக்கா பவர் இல்லையா என்று என் பெருமாள் வரமளிக்க, வரமளிக்க அடுப்புக்குள்ளே விழுந்து கருகி உருகி இருந்த இந்த முத்துக்கு கருமாறி உருமாறி காந்தாரி என்று பேர் கொடுத்து அட்டாளி எட்டு பேரும் எட்டு அற்றுத இடமாதில வரங்களை பெற்று கொண்டு வாராள எட்டு பேரும் எட்டு பேரும் எங்க எங்க போவோம் என்று போவோம் என்று பண்டிகார வைரவனும் மகுடனையே அழைத்து கொண்டு கைலாச மலை கடந்து கனக சங்கிலி வருவதாம். மெய்ப்பாலமைப்பாலும் நேரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏகபோதி பட்டணமா மாறி தாயி ஓஜாராஜ நாடு விட்டு புகழ் பெருகி வாராரே சீர்காழி சிதம்பரமா தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருகடையூர் பாதை கூடி வாராரே எட்டு பேரும் காளியர்கள் ஒன்று கூடி தண்டியலும் பெரும்படையும் சகலாத்து கூடாரமா பாடை பொடி மணக்க கஸ்தூரி வேத்தொழுக சாந்தொழுக புனு ஒழுக
சந்தனங்கள் வேத்தொழுக சக்தி கொண்ட மாரியாவா சாத்தூர் பாதகுடி ஈராத்துக்கரையதில இருக்கும் குடி மாரியாக என் ஈஸ்வரியா அமர்ந்திருக்க அவ அமர்ந்திருக்கும் நாளையில அதிசயங்கள் நடக்குதையா நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றால் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு இருவாச்சி மலரும் நாடு மானிருந்து விளையாடும் எல்லாத்துக்கும் வெயிலுக்குள்ளதான் இளவும் இதுக்கு இப்ப இளவிக்கிட்டு இருக்கு கோழி கூப்பிட மானிருந்து விளையாடும் மயிலிருந்து தோகையாடும் கீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனை செய்திடுமா என்ன பசுக்களும் புலிகளுமா ஒரு படித்துறையில் நீ என்ன செய்ய கட்டும் ஒரு களம் இருக்கும் கதிர் உலக்கு கருதத்தால் அறுத்து வர மறுதாளும் பயிராகும் அறுத்து வந்த தாளாதியில ஐங்கடந்த கூடு கட்டும் மாடு கட்டி போரடித்தா மாளாது ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடி ஆணை கட்டி அழகான நாடகா மாடு கட்டி போரடித்தால் மாளாத ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடதுதான் குவையலங்கள் காதி பெற்ற இந்த எஸ் குப்னாபுரத்திலே யார் வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா முன்னாள் ஒரு காலத்தில யாதவர் வழியில் வந்த செங்கோடி நம்பி யாரோ ஐயா நம்பி யாரோ சிறப்போடு வாழ்ந்து வாரார் செங்கோடி நம்பி யாரோ சிறப்புடனே அரசு செய்தார் அவரை வாழ்ந்து வரும் நாளையிலே அந்த செங்கோடி நம்பி யாருக்கு ஏறருக்கு மாடு இருக்கு ஏராளமா சொத்து இருக்கு ஆடருக்கு மாடு இருக்கு அடுக்கடுக்கா வீடு இருக்கு அப்படி சொத்து சோகம் இருந்துட்டாலும் சக்களவே பொண்ணு இருந்தா செதுக்கி உன்ன காணாது அரையளவே பொண்ணு இருந்தா அள்ளி உன்ன காணாது எத்தனை பொண்ணு இருந்துட்டாலும் இருந்த உன்ன காணாது அவடி சிலது கால வாழும் போது செங்கோடி நம்பியார்க்கு ஒரு நாள் தினம்மதிலே அவளுடைய வீட்டுல செங்கோடி நம்பியார் வீட்டுல செங்கோடி நம்பியாருக்கு சிலது காலமாக மனச்சடவு மனச்சங்கடம் வந்து செங்கோடி நம்பியார் இந்த எஸ் குப்பனாபுரத்துல வாழ்ந்து வந்தாலும் மாரியம்மாளுடைய பக்தர் அவர் அவளுக்கு சிறந்த நாள் ஆடி மாசம் தானே அப்படி இருக்க ஒரு நாளை பார்க்க நம்ம வீட்டுல மனச்சடவு ஏற்பட்டதினால நம்ம எங்கே போவோம் என்ன செய்வோம் என்று கோயில் கோயிலா போவோம் நம்மளுக்கு ஒரே எண்ணம் நம்ம தாய் மாரியம்மா தான் ஈராத்துக்காரி இருக்க முடியும் அவளையே நாமல் கும்பிட்டு குறைகளை தீர்த்து வர வேணும் என்று செங்கோடி நம்பி யாரோ நம்பி ஒரு நாளை தினமாதி
மனச்சடவு வந்ததாலே மனைவி மக்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியிறங்கி யாருக்கும் தெரியாமல் தெரியாம அவ இருக்கண் கூடி வாராரே இருக்கண் கூடி தன்னாதிகளே இராத்து கரையதிகளை நீராடி அந்த இருக்கண் கூடி மாறியத்தா இரு கரம் எடுத்து வணங்குதா தாயே மாரியம்மா இருக்கங்குடி மாறி இராத்துக்காரி இருக்கங்குடி அமர்ந்தவளே நீ பனந்தோப்புகள் மாரியம்மா தென்னாடு தேசம் விட்டு வாசலுக்கு வந்தேனம்மா ஏ மாரியம்மா சிலது காலமா குடும்பத்திலே கஷ்டங்கள் கோளாறு மனச்சடவு மனசங்கடம் கஷ்டமெல்லாம் என் மனசு என்னைக்கு சந்தோஷமாகுதோ அது வரைக்கும் ஓ இருப்பிடம்தான் எனக்கு வாசல் விட்டு போக மாட்டேந்தாயா என்னுடைய காவல் உன் காவல் அம்மா ஆமோ இந்த இருக்கன் கொடி மாறி சொல்லி வரம் கொடுப்பவா சொல்லி வரம் கொடுக்கவா அவளை கரம் தொடுத்து வணங்கி வந்து அந்த செங்கோடி நம்பியாரோ அந்த இருக்கன் குடியிலே செங்கோடி நம்பியார் அமர்ந்திருக்கும் நாளையில நாளையில அவன் பார்த்தா இருக்கன் குடி மாரியம்மா அந்த தாயான ஆயிரம் கண் மாறி செங்கோடி நம்பியாருக்கு சிலது காலம் நேரம் சரியில்லை நம்ம தஞ்சமன் வந்திருக்காரு அதனால நம்ம தஞ்சமன் வந்திருக்காரு வந்து அடைக்கலம் கொடுக்கணும் இவரை இப்ப ஊருக்கு அனுப்ப கூடாது ஆமா இவருக்கு ஊரு ஞாபகமா வரவிடக் கூடாது அவளே அதுதான் தீராத வினையை தெய்வம் தீக்கும்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க இவருக்குன்னு ஒரு வழிகாட்ட வேணும் என்று எண்ணி அந்த மாரியம்மா அந்த ஈராத்துக்காரி இருக்கன் குடி மாரியானவா அந்த செங்கோடி நம்பியாருக்கு பாதுகாப்பு கொடுத்து கொடுத்து அவரை தற்காத்து வைக்கும் நாளையில அந்த இருக்கன் குடி நகரத்தில் மாரியவும் தான் வணங்க கூடி அமர்ந்திருக்கும் பெரிய பண்ணையார் இருக்கன்குடியில பெரிய பண்ணையாரு நம்ம ஊருக்குள்ள பெரிய புள்ளி பண்ணையார் வீட்டுக்காரவங்களை பேர் சொல்ல முடியாதுல அவளை பண்ணையார் தானே கூப்பிடுவாங்க சொல்லுவாரு அவருக்கு எக்கச்சக்க ஏக போகமான வசதி வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்க இருக்கன் குடி மாறி எம்மாளை வணங்கி கைதொழுதார் கைதொழுது கும்பிட்டு அப்படி இருக்கும் பொழுது செங்கோடி நம்பியாரையும் அந்த பண்ணையாரையும் சந்திக்க வைத்தா அம்மாள் மாறியானவர் அவர் எப்படி சந்திக்காளோ பார்த்தார் பண்ணையாரானவர் ஆமா இந்த ஆளை அடிக்கடி இத கோயில பாக்கமே இவர் யாரோ எங்கிருந்து வந்தாரோ வந்தாரோ அவரை பார்த்தா கள்ளம் கவடம் சூதுபாத இல்லாத மனுஷனா தெரியுத இருக்கன் குடியில வாழ்ந்து வரக்கூடிய பண்ணையாருக்கு ஏறு இருக்கு மாடு இருக்கு ஏராளமா சொத்து இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கடுக்கா வீடு இருக்கு அப்பேர்பட்ட பண்ணையா இருக்கன் கூடி தன்னாதியில மாறி ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் செங்கோடி நம்பியாரை சிறப்புடனே தான் அழைத்து ஐயா கேளும் ஐயா ஊரு என்ன பேரு என்ன ஒத்த வழி வந்ததுங்க நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் எந்த ஊரு எந்த எங்கிருந்து இங்கு வந்தீர் ஐயா என்னிடத்தில் சொல்லிடுங்கோ உள்ளதைய சொல்வதற்கு உமக்கு தயக்கம் அது வேண்டாம் ஐயா இருக்கங்கூடி பண்ணையாரும் செங்கோடி நம்பியாரிடம் சில விவரங்கள் கேட்ட போதே கேட்ட போதே செங்கோடி நம்பியார் சொல்லுகின்றார்
என்ன சொன்னாரு? ஐயா எனக்கு தென்னிந்தியா தேசம், எனக்கு குப்பனாபுரம், திருநெல்வேலி ஜில்லா, ஆமா எனக்கு ஊரு எஸ் குப்பனாபுரம், எனக்கு அழியாண்டி வரும் குப்பனாபுரம். எங்க வீட்டுல சிலது காலமாக, ஆமா எனக்கு நேரம் சரியில்லையோ என்னமோ தெரியல, எனக்கு தெரியல, எங்களுக்கு மனச்சடவா இருக்கு, அதனால கோயிலுக்கு வந்துட்டேன். ஆகையினால இந்த இருக்கங்குடி மாரியம்மாளுடைய பக்தனா, ஆமா அம்மாளை கண்டு கும்பிட்டு வணங்கி கை தொழுது என் குறைகளை தீர்த்துட்டு போலாமனு வந்த ஐயா. அவதான குறைதீக்கும் தெய்வம் தானமாரி வந்த நாளையில இருந்து எனக்கு வீட்டுக்கு போறோம்ங்க எண்ணமே எனக்கு இல்ல. யாவனால அம்மா அப்படி யாவசத்தியம் மறக்க வச்சிருக்கா? என்னுடைய குலமோ நம்பியுடைய குலம் ஐயா. ஆமோ, ஆயர் குலத்தில் அம்சமாக பிறந்தவன் ஐயா என்று செங்கோடி நம்பியார் சொன்ன போது அந்த இருக்கங்குடி பண்ணையார் பார்த்தார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை போல மனசுல உள்ளத உங்க முகம் காட்டுதுயா. உங்க உதடு சிரிச்சாலும் உள்ளத்துல கவலை இருக்க, பெரிய கவலை இருக்க. அதனால கொஞ்ச காலம் நீங்க என்னுடைய வீட்டுல இருந்து எனக்கு நீங்க உடன் பிறந்தார் போல் இருந்து வாருங்கள் என்று அந்த இருக்கங்குடி பண்ணையார் சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று தாயே இருக்கங்குடி மாரியம்மா, நீ விட்ட போல் தானோ என்னமோ தெரியல, உன் பேரை சொல்லி பண்ணையார் வீட்டுல சிலது காலம் நான் இருந்துட்டு வாரேன் என்று அம்மாளை வணங்கி கொண்டு செங்கோடி நம்பியார் இருக்கங்குடி பண்ணையார் வீட்டுல உத்த பிள்ளைக்கு பெத்த பிள்ளையாக அவர் இருபேரும் அண்ணன் தம்பிகள் போல அன்போடு வாழ்ந்து வருகின்றார்கள். செங்கோடி நம்பியார் இருக்கங்குடி பண்ணையாரை கூப்பிட்டு, ஐயா ஐயா சும்மாவே இருந்து எத்தனை காலம் தான் சாப்பிட முடியும், சாப்பிட முடியும், எனக்கு நேரமே போமாட்டுக்கு, ஆகையினால நானும் யாதவர் வழியில் பிறந்தவன் அல்லவா, உங்களுக்கு எக்கச்சக்கமா ஆடு மாடலா இருக்க, அதனால இந்த ஆடு மாட நானே மேய்ச்சிட்டு வரமியா. ஏமனா ஆடு மாடுகளை பாதுகாக்க யாதவர்களை மாதிரி முடியாது. அவன் பார்த்தார் இருக்கங்குடி பண்ணையார், அப்படி ஆட்டும் என்று செங்கோடி நம்பியார்க்கு ஆடும் மாட ஒப்படைத்தார். அப்படி ஆடு மாடு மேய்த்து கொண்டு அன்புடனே இருக்கும் போது பண்ணையாரோ செங்கோடி நம்பியாரை அழைத்து, அந்த செங்கோடி நம்பியாரா இவர் என்னதான் வீட்டுல கோபம் கொண்டு வந்தாலும் இவருடைய மக்கள் மனைவி எல்லாம் தேடி தவிப்பாங்க இல்லையா, தனியா தவிப்பார்கள், அதனால ஊருக்கு தெரியப்படுத்த வேணும் என்று ஆமா செங்கோடி நம்பியார்கிட்ட ஊரு விலாசங்கள் எல்லாம் கேட்டு விசாரிச்சு இந்த எஸ் குப்பனாபுரத்துக்கு பண்ணையாரோ அறிக்கை ஓலை எழுதி அனுப்பினார். ஆமா இந்த மாதிரி செங்கோடி நம்பியாரு எங்க வீட்டுல இருக்கங்குடியில அந்த கோயிலுக்கு வந்தவரு, பண்ணையில கோவிலுக்கு வந்தவரை நான் பாதுகாத்து வச்சிருக்கேன், நீங்க தேட வேண்டாம், என்னைக்கு உங்களுக்கு அவரை பார்க்கணும்னு தோணுதோ தேடுதோ நீங்க அன்னைக்கு வந்து அழைச்சிட்டு போங்க என்று விவரமாக ஓலை எழுதி அனுப்பினார். அப்படியே ஓலை அனுப்பி செங்கோடி நம்பியார சிலது காலம் பாதுகாத்து பண்ணையார் வைத்திருக்க, அப்படி இருக்கும் நாளையில இருக்குகிற நாளையில இராத்து காரியம் இருக்கங்குடி மாரியவா ஒரு நாள தினமதில செங்கோடி நம்பியார்க்கு ஒரு வழியதும் விடுவார். அடியோட அடிக்காம போடு போடு. செங்கோடி நம்பியார் பண்ணையார் வீட்டுல சிலது காலங்கள் வாழ்ந்து வரும் நாளையில கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரத்தை உருவாக்கினா அம்மா இருக்கங்குடி மாரியானவா,
நகரத்தை உருவாக்கி கொண்டார். இயேசு குப்பனாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அம்மையா செங்கோடி நம்பியாருடைய அருந்தவை செல்வர் யாரே? வெள்ளிகண்ட நம்பியார். ஓ, வெள்ளிகண்ட நம்பியாரே, நம்ம அப்பா போய் ரொம்ப நாள் ஆச்சே. ஆமா, நம்மளுக்கு நல்ல நேரம் கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கு. நம்ம அப்பா இருக்கங்குடியில பண்ணையார் வீட்டுல இருக்காருன்னு விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தாயை அழைத்து தந்தையை நான் அழைத்து வாரேன் என்று வெள்ளிகண்ட நம்பியாரும் வெள்ளிகண்ட நம்பியாரும் அம்மாளிடம் சொல்லிவிட்டு இருக்கங்குடி நகரத்துக்கு செங்கோடி நம்பியார அழைக்க வேணும் என்று சொல்லி கால்நடையா நடந்துவா. அந்த காலம் பசு பிளசர் காரு மோட்டார் எல்லாம் ரொம்ப கிடையாது. ஒரு கோயிலுக்கு போனா வண்டி கட்டிதான் போகணும். கோயிலுக்கு ஆமா, வண்டி கட்டிதான் போகணும். வண்டினா கூட்டு வண்டி கட்டிதான் போவாங்க. அப்படி இருக்கங்குடி நன்னகர் பண்ணையார் விடதையும் வெள்ளிகண்ட நம்பியார் பவுசோடு விசாரித்து விலாசம் தெரிந்து கொண்டு விலாசம் தெரிந்து கொண்டு விருப்பமுடன் வாராரே.